ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜார்ஜ் ரைகர் எழுதியிருக்க போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகா. இந்த பிளேல மொத்தமாக ரெண்டே ரெண்டு ஆக்ட் தான் இருக்கு. இதை பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1973. இந்த பிளே கூட இன்னொரு பிளேவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னா எ லெட்டர் டு மை சன். இந்த பிளேயில் வந்து நிறைய இன்டீரியர் மோனோலாக்ஸ் இருக்குது. ஸோ அதாவது மெயின் கேரக்டர் தனியாக பேசிக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த பிளேயில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சலிகா தான் இல்லை மெயின் பிளேஸ், மெக்சிகோஸ் கண்ட்ரியில் இருக்க ஒரு மெயின் பிளேஸ். அங்கே வந்து எப்படி அமெரிக்கன்ஸோ கெனடியன்ஸோ வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த ஆஞ்சலிகன் பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அதில் மெயின் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி அங்கே இருக்கிற கல்ச்சுரல் அண்ட் மெத்தலாஜிக்கல் அந்த ஐடென்டிட்டிஸை பற்றியும் பேசுகிறாங்க ஜார்ஜ் ரைகா. சரிங்களா, இந்த பிளேக்குரிய சம்மரி வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் இதில் இருக்க கேரக்டர்ஸ் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கேரக்டர்ஸ் யார் யாருன்னா, ஸோ 5 கேரக்டர்ஸ் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி கொஞ்சம் மைனர் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனால் இந்த 5 கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டேனி பேக்கர், இவர் வந்து ஒரு யங் கெனடியன். இவர் இப்போ தான் வந்து மெக்சிகோக்கு வந்திருப்பார், கெனடாவிலேருந்து மெக்சிகோக்கு வந்திருப்பார். நெக்ஸ்ட் ஜோஸ் வந்து ஒரு போலீஸ், ஆஞ்சலிகாவில் இருக்க ஒரு போலீஸ். தேர்ட் கேரக்டர் எலனா, இவன் ஒரு யங் கேர்ள், இவன் வந்து ஆஞ்சலிகாவில் தான் இருப்பாள். ஃபோர்த் வந்து பட்ரே எட்வார்டோ, இவர் வந்து ஒரு மெக்சிகன் ப்ரீஸ்ட். அண்ட் ஃபிஃப்த் ஒன் கேப்ரியேல், இவர் வந்து ஒரு யங் மேன் தான், ரொம்ப பணக்காரன் ஆனால் ரொம்ப கிரிமினல் கேரக்டர். ஆஞ்சலிகாங்கிறது ஒரு கேரக்டர் கிடையாது, அது ஒரு நகரத்தோட பேர். அந்த நகரத்தை வச்சு தான் அந்த கதையே வந்து இருக்குது. அதனால் ஆஞ்சலிகாவை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ஆஞ்சலிகாவோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டா ஆஞ்சலிகா. ஸோ அங்கே இருக்க ஒரு ஒரு வீதியிலையும் ஒரு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரெல்லாம் வந்து அந்த ரெவல்யூஷனரி ஹீரோஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பேருக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரீட்டோட பேரே வந்திருக்கும். அங்கே இருக்கிற மெயின் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் கட்டிங். அதுக்கப்புறம் எலனா வந்து எப்போவுமே சொல்லுவாள், 7000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி காலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதனோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சலிகாவில் எதுவுமே மாறலை அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தது வந்து பட்ரே வந்து நான் சொல்லியிருக்கேன், ப்ரீஸ்ட். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து ஒரு ட்ரேடிங் சிட்டி, மெக்சிகோவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் சிட்டி தான் ஆஞ்சலிகா. அதில் வந்து ட்ரேடெல்லாம் வந்து முன்னேறிட்டே போயிட்டுருக்கு. அப்படி முன்னேறுற சமயத்தில் அவங்களோட கல்ச்சர் வந்து பின்தங்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது டேனி. டேனி என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு வரும்போது ஐ ஃபவுண்ட் லவ் இன் ஆஞ்சலிகா அப்படின்னு சொல்லியிருப்பார். டேனி பேக்கர், இவர் தான் வந்து மெயின் கேரக்டர். இவர் தான் அதிகமாக இன்டீரியர் மோனோலாக் பேசியிருப்பார். ஸோ இவர் ஒரு யங் கெனடியன். இவரோட ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து ஷூஸ் வந்து விற்கிறது. இவர் வந்து கெனடாலேயே வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருப்பார். இவர் பிறந்தது வந்து கெனடாவில் இருக்க சட்பெரி அப்படிங்கிற இடத்துல, வளர்ந்தது வந்து எட்மாண்டன் அப்படிங்கிற பிளேஸில். ஸோ இவர் எதுக்கு ஆஞ்சலிகாவுக்கு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு க்ரானிக்கல் எழுதுறக்காக, ஒரு புக் எழுதுறக்காக, ஆஞ்சலிகாவை பற்றி ஒரு புக் எழுதுறக்காக வந்திருப்பார். ஸோ இவரோட பழக்கம் என்னென்னா, இவர் டெய்லியும் ஒரு லெட்டர் எழுதுவார் அவங்க அம்மாவுக்கு, ஆனால் போஸ்ட் பண்ண மாட்டார். இவர் ஆஞ்சலிகா வந்திருக்கப்போ அந்த ஊரில் வந்து எந்த கடையை பார்த்தாலும் சே வெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா ஃபார் சேல் அப்படின்னு எழுதியிருக்கோம். அது 7 லாங்குவேஜஸில் எழுதியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா அவ்வளோ பெரிய ஒரு ட்ரேட் சிட்டி தான் வந்து ஆஞ்சலிகா. ஸோ இவர் ஒரு போஸ்ட்மேன் இருப்பார். அந்த போஸ்ட்மேன் இவர் ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார், அதாவது அவருக்கு நேரோ மைண்டட் மேன் அப்படின்னு அர்த்தம். டேனி பேக்கர் வந்து எலனா கூட நல்லா அன்பாக பழகுவார். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், நான் கண்டிப்பாக ஒரு புக் எழுதி அதை உனக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். டேனி பேக்கர் வந்து கேப்ரியேலை மேல் வோர் ஆஃப் ஆஞ்சலிகா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் ரிச், ஆனால் வந்து தப்பு நிறையா பண்ணியிருப்பான், அதனால அவர் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ எலனா கேரக்டர் அந்த பொண்ணு வந்து டேனி பேக்கரே முடிகிறப்போ அந்த பொண்ணு கெனடாவுக்கு போயிடும், ஆஞ்சலிகாலேருந்து கெனடாவுக்கு போயிடும். அதுக்காக வந்து டேனி பேக்கர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா எலனா வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பா, நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் அப்போ அது டேனி பேக்கருக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் அவ போனதுக்கப்புறம் தான் அவளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். கெனடியன் பீப்புளை வந்து மெக்சிகன் பீப்புள் வந்து சரியாகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஜோஸ் வந்து ஒரு மெக்சிகன் போலீஸ் இல்லைங்களா, அவன் வந்து டேனி பேக்கரை எல் டொமேட் அப்படின்னு கூப்பிடுவான். அப்படின்னா என்னென்னா டொமேட்டோ அப்படின்னு அர்த்தம். ஸோ டேனி இஸ் த மவுத் பீஸ் ஆஃப் ரைகா. ஸோ ரைகா என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாரோ அதெல்லாம் வந்து டேனி மூலிமா இந்த பிளேயில் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா அவரும் ஒரு கெனடியன் ரைட்டர் தான். நெக்ஸ்ட்
ஜோஸ். ஜோஸ் வந்து ஒரு மெக்சிக்கன் டவுன் இன்ஸ்பெக்டர். இவனுக்கு வந்து அமெரிக்கன்ஸ் ஆகட்டும் கெனடியன்ஸ் ஆகட்டும் ரெண்டு பேர்த்தையுமே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இவனுக்கு வந்து கொஞ்சம் எலனா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் எலனாக்கு வந்து டேனி தான் பிடிக்கும். ஸோ இவனுக்கு வந்து நாட்டுப்பற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவன் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் டெப்பிக் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிருக்கணும்னு ஆசைப்படுவான். ஸோ August 23rd அந்த டேட்டில் வந்து இவன் ஒரு அமெரிக்கனை ஷூட் பண்ணிடுவான். அவன் ஒர்க்கில் இருக்கும்போது ஷூட் பண்ணிடுவான். இவன் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்குவான். ஜோஸ் வந்து டேனி என்ன சொல்லியிருப்பான்னா, கண்டிப்பாக இந்த அமெரிக்கன்ஸ் ஆகட்டும் கெனடியன்ஸ் ஆகட்டும் இங்கே எதுக்காக வர்றாங்கன்னா, ஒன்றா சாகிறக்காக வருவாங்க, இல்லைன்னா புக் எழுதுகிறேன் அது எழுதுறேங்கிற பேருக்காக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு டேனி என்ன சொல்லுவான்னா, நீ யூனிஃபார்ம் மட்டும் போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் போடாமல் இருந்திருந்தேன்னா நீ கண்டிப்பாக பார்க்குறக்கு ஒரு மர்ச்சன்ட் மாதிரியோ இல்லை லஞ்சம் வாங்குகிற பொலிட்டீஷியன் மாதிரியோ தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அவன் கமெண்ட்ரி கொடுப்பான். எலனா வந்து ஜோஸை பார்த்து ஒரு தடவை என்ன சொல்லியிருப்பார்னா, இவர் ஒரு ரஸ்தி ஒரு துருப்பிடிச்சி சவர்லெட் வச்சுருப்பார், ஹாஃப் அ டன் வெயிட் வரும், அதை வந்து எடுத்துகிட்டு இவர் எப்போவுமே மார்க்கெட் பிளேஸுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எலனா ஒரு தடவை ஜோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணியிருப்பாள். நெக்ஸ்ட் கேரக்டர் எலனா. இந்த பொண்ணு வந்து ஆஞ்சலிக்காவில் ஒரு இம்மாரல் லைஃப் வாழ்கிற ஒரு பொண்ணு. ஸோ மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் இவ வந்து மார்டினோ அப்படிங்கிற ஒரு பீஃப் ஸ்டாலில் வந்து பீஃப் கட் பண்ணி கொடுக்குற வேலை பண்ணுவாள். இவளுக்கு வந்து 4 வயசில் ஒரு பையன் இருக்குது, ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆகலை. இவளுக்கு வாழ்க்கையில் அதாவது அட்லீஸ்ட் 1 மந்த்துக்காவதும் வெரா க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசை, அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அவளோட டிஷர்ட்லலாம் வந்து நிறைய ஸ்லோகன்ஸ் எல்லாம் இருக்கும். யாரோட ஸ்லோகன்ஸ் மோஸ்ட்லி இருக்குன்னா, சகுவேரா, அவர் வந்து யாருன்னா ரெவல்யூஷன், அந்த பீரியடில் அவர் ஒரு பெரிய ரெவல்யூஷனிஸ்ட், இல்லைன்னா பாப் டைலன், இவர் வந்து ஒரு மியூசிஷியன் அந்த காலத்தில், அவங்களோட ஸ்லோகன்ஸை வச்சு இவர் டிஷர்ட் போட்டிருப்பா. இவ வந்து டேனியை உண்மையாக லவ் பண்ணியிருப்பா, ஆனால் அது டேனிக்கு புரியாது. கடைசியில் இவன் மெக்சிகோ விட்டுட்டு கனடா போயிருக்க அப்போ தான் வந்து அவளுக்கு புரியும், அதாவது அவள் நம்மளை லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எலனா இந்த பிளேயோட எண்டில் தன்னோட தப்பான வாழ்க்கை எல்லாமே விட்டுட்டு அதாவது பீன்ஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிருவா, ரோட்டில் பீன்ஸும் ஹேட்ஸும் செல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுவும் இல்லாமல் ஜோக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாள், நான் சம்பாரித்து கண்டிப்பாக உனக்கு ஒரு ஜெர்மன் ஹெல்மெட் வாங்கித்தரேன் அப்படின்னு. ஸோ டேனி ஒரு பக்கத்தில் ஒரு கோட் பண்ணியிருப்பார் எலனாவை பற்றி, அதாவது சண்டே ஆஃப்டர்நூன்ஸில் வந்து அவளை சுற்றியும் வந்து மென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எலனா வந்து கடைசியாக கனடாவுக்கு போகும்போது ஜோ கிட்ட ஒரு கோட் சொல்லுவாள், ஐ எம் நத்திங் இன் திஸ் டவுன் எக்ஸப்ட் அ பாடி அண்ட் அ மவுத் தட் இஸ் நோன் டு அம்யூஸ். நான் ஏஞ்சலிக்கால இருந்த வரைக்கும் ஒரு தப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இனிமேலும் நான் அந்த வாழ்க்கையை வாழ விரும்பலை, நான் கனடாவுக்கு போய் வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஞ்சலிக்கா விட்டுட்டு அவள் கனடாவுக்கு போகிறாள். நெக்ஸ்ட் கேரக்டர் போஸ்ட் மாஸ்டர். இவர் வந்து டேனி வீட்டுக்கு வருவார், டேனி டெய்லியும் லெட்டர் எழுதுவார், ஆனால் போஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா இவருக்கு அந்த போஸ்ட் மாஸ்டர் சுத்தமாக பிடிக்காது. அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஸ்பானிஷ்காரன். அதுவும் இல்லாமல் டேனி என்ன சொல்லுவார்னா, நான் டெய்லியும் லெட்டர் எழுதுவேன், ஆனால் கண்டிப்பாக இந்த ஃபேசிஸ்ட் போஸ்ட்மேன் மூலிமா நான் கண்டிப்பாக லெட்டர் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளாரையே இது ஒரு மோனலாக் பேசிக்குவார். நெக்ஸ்ட் கேரக்டர் பட்ரே எட்வார்டோ. இவர் வந்து ஒரு ஊனமுள்ள ஒரு ப்ரீஸ்ட்டு. இவரோட போதனையை கேட்டு தான் ஏஞ்சலிக்கல் இருந்த நிறைய பேர் வந்து மனம் மாறினாங்க, தன்னோட தப்பான வாழ்க்கையிலேருந்து மனம் மாறினாங்க. அதில் ஒரு கேரக்டர் வந்து எலனாவும் கூட. எட்வார்டோ வந்து நிறைய சைக்கலாஜிக்கலாக பேசியிருப்பார், ஆனால் இவர் மேலே நம்பிக்கை இல்லாத ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியும் ஜோஸ். ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இவர் பேசுகிறத வந்து மாக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் சிம்ப்சன் அண்ட் ஹர் டாட்டர் ஜெனிஃபர். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மைனர் கேரக்டர். இவங்க வந்து அந்த கதை ஃபுல்லாகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்க, அதாவது அவங்க அப்பா கிட்ட இருந்து மிஸ்டர் சிம்ப்சன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வராதா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேப்ரியல். இவன் வந்து ஒரு கிரிமினல், ஆனால் ரொம்ப பணக்கார கிரிமினல். ஸோ அவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப அங்கே இங்கேயும் மார்க்ஸ் எல்லாம் விழுந்திருக்கும், அதை பார்க்குறக்கே ஒரு அசல் மாஸ்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இவனோட ஃப்ரெண்டு பேர் வந்து பெப்பே. இவனும் வந்து ஒரு திருடன் தான், ரெண்டு பேருமே நிறையா கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் ஸ்டெஃபனிக். இவங்க வந்து ஒரு இம்மைக்ரெண்ட், கனடாவிலேருந்து இங்கே வந்திருப்பாங்க. இவங்க ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் இங்கே வாழ்வாங்க. ஸோ இந்த பிளேயோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்பவுமே கனடாவுக்கு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு அமெரிக்கன் மேன். இவருக்கு பேர் சொல்லலை. இவர் வந்து ஆஞ்சலிக்காவில் தான் இருப்பார். இவரோட பெட் கேட்டை வந்து தொலைச்சிருவார். அந்த பெட் கேட்டோட பேர் லூயி. இது வந்து யார் கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு 500 பெசோஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையிட்டிருப்பார்.
இந்த பிளேயோட இன்னும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, எலனா வந்து ஏன் இந்த மாதிரி இம்மாரல் லைஃப் வாழ்கிறா அப்படின்னா, சின்ன வயசில் வந்து ஒரு ஏர்த் குவேக் வந்து அவங்க ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதனால் அப்போருந்து அவள் ஏழையாகவே இருப்பாள். அதனால தான் அவள் இந்த மாதிரி இம்மாரல் லைஃப்பில் குள்ளார வாழ்வாள். அடுத்தது இக்னாஷியோ. இவர் வந்து ஒரு திருடன் தான். இவர் வந்து டேனியோட வெஹிக்கலில் இருக்க ஒரு மிரரை திருடி திருப்ப டேனிக்கிட்டேயே கொண்டு வந்து விற்பார். அடுத்தது ஜானட். இது ஒரு மைனர் கேரக்டர். இந்த பொண்ணு ஒரு பியூரிட்டன். டேனி வந்து சர்ச்சை வந்து எப்போவுமே மார்க் பண்ணுவான், சர்ச் பெல்லோட சவுண்டு மார்க் பண்ணுவான். அதில் வந்து யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாருமே பணம் பண்ணணும், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரீங்கன்னு சொல்லுவான். டேனியும் ஜோஸ் ரெண்டு பேர்த்துக்குமே எட்வர்டை சுத்தமாக பிடிக்காது, ரெண்டு பேருமே மார்க் பண்ணுவான். எலனா வந்து மனஸ் மாதிரி கனடாக்கு போவாங்க இல்லைங்களா, அவங்க அங்கே போய் ஒப்பேரா சிங்கிங்கில் ஜாயின் பண்ணுறக்காக போவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரக்டர் லிஸ்ட். இந்த கேரக்டர் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.